ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்ட் ஸ்டோப்ளூம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே ஆரோக்கியமான மணத்தக்காளி சூப்பு யூஸ்வலாக இதில் வந்து கீரை பொரியல் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த சூப் பார்த்தீங்கன்னா இப்போ பெய்கிற மலையால் திடீர்னு வர சளி பிடிக்கிறது வாயில் உள்ள புண்ணு வயிற்றில் உள்ள புண்ணு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியும் தெரியுது இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல வந்து சூப்புக்கு நான் இன்றைக்கி நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கோம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்ல கொத்தமல்லி அதுவும் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் எடுத்துருக்கோம் அது அது கூட ஒரு கப் அளவு வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கோக்கோனட் அரைச்சி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் முதல்ல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க வெண்ணெய் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பில் வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக சாப் பண்ணி சேர்த்துருக்கோம் அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்து வெங்காயம் வதங்கிருச்சு வதங்கினதுக்கப்புறம் மூணு பூண்டு பல்ல குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம் வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இது ரெண்டையும் போட்டு திருப்பி இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கணும் பட்டர் தான் போடணும்னு இல்லை தேங்காயையும் ஊற்றிக்கலாம் வெண்ணெயும் சாரி நெய்யும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மணத்தக்காளி கீரையும் சேர்த்துருவோம் இந்த மணத்தக்காளியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இப்போ திடீர்னு பெய்கிற மலைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மிளகுத்தூள் எடுத்துருக்கோம் பெப்பர் பொடி அவசியம் போடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அந்த சூப்புக்கு வந்து ஒரு காரம் கிடைக்கும் நம்ம வேறு எந்த காரமும் சேர்க்கல அதனால் கம்பல்சரி பெப்பர் பொடி பொடி உங்களுக்கு பிடிக்கும் அந்த ஃப்ளேவர்னால் நீங்கள் பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிடுங்க எல்லாமே நல்லா நைஸாக வதங்கணும் இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்னு பார்ப்போம் இந்த தேங்காய் பால் பவுடர் இருக்கு இல்லையா இதை வந்து இது கூட சேர்த்துருங்க நீங்கள் தேங்காய் பாலாக வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இறக்க போகிறப்ப தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் திக்காக இருக்கும் அப்போ தான் ஃபஸ்ட்டே தேங்காய் பால் ஊற்றுறீங்கன்னா முறிஞ்சிடும் இது வந்து நான் பவுடராக எடுத்திருக்கனால தேங்காய் பால் பவுடரை டைரக்டாகவே இது கூட சேர்த்துருக்கேன் ஒரு வேளை நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிறீங்கன்னா இதை தண்ணி ஊற்றி கீரையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பால் வந்து லாஸ்ட்டாக இறக்கிறப்போ சேர்த்திங்கன்னா சூப்பு நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து பவுட்ரு போட்டு முடித்ததுக்கப்புறம் இது என்ன தண்ணின்னா நம்ம சாதம் கலையிறோம் இல்லையா அதை வந்து நல்ல தண்ணி ஊற்றி களைஞ்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியெலாம் செஞ்சால் சூப்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் சாதம் அரிசியை வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க எடுத்து சூப்பில் மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து நான் இப்போ வந்து ரெண்டு பேருக்கு தேவையான அளவு சூப்பு செய்கிறேன் அதனால் ரெண்டு டம்ளர் அளவு ஊற்றிருக்கேன் ஒரு ஆளுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் பவுடர் ஸோ ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பால் பவுடர் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் நம்ம கீரை வந்து நல்லா வெந்திருக்கும் வெந்து அப்படியே சுருங்கி வந்துடும் சுருங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை வடிகட்ட போகிறோம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் இறக்குற ஸ்டேஜில் தேங்காய் பால் போட்டு பால் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் இப்போது நம்ம நல்லா இதை மேஷ் பண்ணி விட்ருணும் அந்த கீரையில் உள்ள ஃபுல் எசன்ஸும் இதில் வந்துடணும் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் இந்த கீரையை சாப்பிட்ருங்க மென்று சாப்பிட்ருங்க அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது வாய்க்கும் நல்லது வயிறுக்கும் ரொம்ப நல்லது சளி பிடிச்சிருந்தாலும் அதுவும் உடனடியாக குணமாகும் இதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் இந்த கீரையே இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு இந்த கீரை என்ன பண்ணுவோம்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஜஸ்ட் அதில் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா அங்கெங்கே ஒரு ஒரு கீரை உங்களுக்கு சூப் குடிக்கல அழகாக வரும் நல்லாயிருக்கும் இதில் வந்து குறிப்பாக தன்மையே இருக்காது தோற்பாக தான் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தேங்காய் பால் ஊற்றிடுறதுனால நல்லா வந்து ஒரு மாதிரி ஸ்வீட் டேஸ்டில் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு உடம்புக்கு நல்ல எனர்ஜிட்டிக்கான மணத்தக்காளி சூப்பர் ரெடி பண்ணி கொடுங்க எல்லாத்துக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ